Hi students, I am Gopinath, 10th Max, exercise 4.2, question number 4. In figure, if PQ parallel BC and PR parallel CD, prove that AR by AD equal to AQ by AB, subdivision to QB divided by AQ equal to DR by AR. So, in the given question, textbook le diagram kuduthaachum. In the diagram use panni in the proof namma complete pannom. Ippa first enna seriyana, kudutha diagram enna pandra rendu part a pirichikiren. First diagram enna pannona, triangle ABC oru part eduthenga. அடுத்து என்ன செய்யுங்க இந்த பார்ட் எடுத்துங்க செகண்ட் கீழே இருக்கிறது ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு பார்ட்டாக பிரித்து செய்யும்போது ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நோட் பண்ணிக்கிறேன் ரஃபாக எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏ சி அண்டு பி இதில் பார்த்தீங்கன்னா கியூபின்னு கொடுத்துருவாங்க சிந்தில் கியூ அண்டு பின்னு எடுத்துங்க சரி இங்கே செஞ்சது அப்படி எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பிக்யூ பேரல் டூ பிக்யூக்கு சிபி பேரல் பிக்யூக்கு பேரல் வந்து சிபி இப்போ ஆகிய என்ன பண்ண போகிறீங்கன்னா பை யூசிங் பிபிடி தியரம் ஆர் தேல் சீரம் ஸோ பை தேல் சீரம் அப்ளை பண்ணுறேன் ஸோ தேல் சீரம் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு தெரியும் இட் இஸ் ஏபி டிடர் பை பிசின்னு எழுதலாம் ஏபி டிடர் பை பிசி ஈக்குவல் டு இந்த சைடு AQ divided by QB. ஸோ இது முடிஞ்சது அடுத்து என்ன செய்றீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ACD ACD இதில் பார்த்தீங்கன்னா RP-னு இது ஸோ இதை நோட் பண்ணுங்க இப்போது இங்கே செஞ்ச மாதிரி அசோஷியல் அதிகமாக செய்யுங்க இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ஆர்பிக்கு பேரல் வந்து டிசி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அகெயின் பை யூசிங் தேல் சீரம் பை தேல் சீரம் ஸோ தேல் சீரம் எஸ் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஏஆர் டிவைடட் பை ஆர்டின்னு வரும் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை பிசி இந்த ரிசல்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் நம்ம 1 எடுத்துக்கலாம் இது வந்து செகண்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம் இப்போ என்ன சொல்லிங்கன்னா இந்த ரெண்டு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்துடும் ஸோ ஃப்ரம் 1 & 2 ஸோ ஃப்ரம் 1 & 2 பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை கியூபின்னு போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட் ஏஆர் பை ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி இந்த ரெண்டு ரிசல்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா காமனாக ஏபி பை பிசி ஏபி பை பிசின்னு இருக்கும் ஒன்று இந்த ரிசல்ட் எடுத்து இந்த ஏபி பை ஏசிக்கு ஏபி பை பிசிக்கு பதில் ஏஆர் பை ஆர்டின்னு என்ட்ரி பண்ணலாம் இல்லை எதுக்கு பதில் இதை என்ட்ரி பண்ணலாம் ஸோ முதல்ல ஒரு ரிசல்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏபி பை பிசிக்கு பதில் என்ன பண்ணுறேன் ஏக்யூ பை கியூபின்லேயும் என்ட்ரி பண்ணிக்கிறேன் இந்த இதில் என்ட்ரி பண்ணுறேன் அப்படி என்ட்ரி பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏஆர் டிவைடட் பை ஆர்டி ஈக்குவல் டு இந்த ஏபி டிவைடட் பை பிசி அதுக்கு பதில் இதை என்ட்ரி பண்ணிக்கிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏக்யூ பை கியூபின்னு வரும் ஏக்யூ பை கியூபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ சப்டிஷன் டூட ஆன்சர் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறேன் அது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இது ஆர்டி இந்த டம் மேலே வருது ஆர்டி பை ஏஆர் ஸோ ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணிட்டு இதை ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறப்ப இதுவும் ரெசிப்ரோக்கல் நீங்கள் மாற்றுறோம் அப்படி மாற்றப்போ என்ன ஆகுனா இது கியூபி டிவைடட் பை ஏக்யூன்னு வந்துடும் ஸோ இதுதான் சப்டிஷன் டூட ஆன்சர் இங்கே பாருங்கள் கியூபி பை ஏக்யூ கியூபி பை ஏக்யூ ஈக்குவல் டு டிஆர் பை ஏஆர் ஸோ டிஆர் பை ஏஆர் ஸோ இது செகண்ட் ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சப்டிஷன் டூ ஓகேங்களா அடுத்து நம்ம சப்டிஷன் 1 ப்ரூஃப் பண்ணோம் சப்டிஷன் 1 ப்ரூஃப் பண்ணுறது என்ன சரிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆன் போத் சைட் 1 என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ ஆட் ஆன் போத் சைட் 1 என்ட்ரி பண்ணுங்கள் அப்படி 1 என்ட்ரி பண்ணுறப்ப என்ன அவங்க ரெண்டாம் பக்கம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுறப்ப சப்டிஷன் 1 ஆன்சர் வந்துடும் இந்த இடத்துல 1 + RD/AR ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 + QP/AQ நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 × AR/AR வரும் ஸோ இந்த இடத்துல ஏஆர் ப்ளஸ் ரிமைனிங் ஒரு RD/AR ஈக்குவல் டு அதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்
1 into AQ plus QB divided by AQ. So proof varum parunga AR plus RD. AR plus RD. இந்த AR யும் RD யும் நம்ம என்ன பண்ணலாம் AD னு போடலாம். AD னு போறப்போ இந்த ரெண்டு சைடு கவர் ஆயிடும். சோ இதுல AD னு போடுறோம். தட் இஸ் AD divided by AR equal to அடுத்து AQ plus QB ங்கிறது அடுத்து எங்க பாத்தீங்கன்னா AQ plus QB. AQ plus QB இந்த ரெண்டு சைடும் AB ல கவர் ஆயிடும். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு சைடும் சேர்த்து இது AB னு போடுறேன். இது AB by AQ. இந்த ரிசல்ட் என்ன பண்ணுங்க ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ற சப்டிஷன் 1 னு ஆன்சர் வந்துரும். இதை நான் ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு இது என்ன ஆகும்னா ஏக்யூ பை ஏபின்னு வந்துடும். ஸோ இது சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர். இங்கே பாருங்கள். ஸோ ஏஆர் பை ஏடி. ஸோ ஏஆர் பை ஏடி அண்ட் ஏக்யூ பை ஏபி ப்ரூஃப் வந்தாச்சுங்களா. ஸோ கடைசியில் வந்து என்ன பண்ண பண்ணுங்கள் இதை ஏன்ஸ் ப்ரூஃப்னு போட வேண்டியது தான். ஸோ ஏன்ஸ் ப்ரூஃப். ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சது.